ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் மாம் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு விலாக். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோட மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் என்னோட கிட்ஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணுறது. இன்னைக்கு வெரி ஈஸி பீஸி சென்னா பிரியாணி செய்ய போகிறோம். கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்பைஸ் கம்மியாக பட் பிரியாணி டேஸ்ட் செம்ம யம்மியாக இருக்கும். அண்ட் ஒரு நான்வெஜில் எப்படி பிரியாணி நம்மளுக்கு ஃப்ளேவர் இருக்குமோ அதே மாதிரி இந்த பிரியாணியும் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் ஒரு முக்கப் பாகத்துக்கு சென்னாவை ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் தனி குக்கரில். அண்ட் தென் இன்னொரு குக்கரில் நல்லா எண்ணெய் நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா பட்டை லவங்கம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 சேர்த்துட்டு நல்லா அதோட அரோமா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு 10 இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அகெயின் நம்ம குக் பண்ண போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும். லிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக நான் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரே ஒரு சில்லி சேர்த்துக்கிறேன். ஸோ கிட்ஸ்க்கு செய்கிறதுனால நான் சில்லிஸ் அவ்வளோவா சேர்த்துக்கல. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா கூட இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது கூட வந்து தயிர் பச்சடி, ரொம்ப சிம்பிளான தயிர் பச்சடி. தயிரில் வெங்காயம் உப்பு அவ்வளோதான். இதோட தயிர் பச்சடி ரெடி ஆகிடும். ஸோ மீன் வைல் இந்த வெங்காயம் எல்லாமே குக் ஆகிற டைமில் நான் தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்குற அந்த கிளிப் வந்து டெலீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கணும். அது கூட அகெயின் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதோட சேர்த்து உப்பு இது எல்லாத்தையுமே வந்து அகெயின் மீடியம் ஃப்ளேமில் நல்லா தக்காளி நல்லா கொலையாக வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா, 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து முக்கா பாகத்துக்கு வேக வச்சுருந்த சுண்டல் அதையும் சேர்த்துக்கிறேன். அண்ட் சுண்டல் வேக வச்சுருந்த தண்ணியை வந்து நான் வேஸ்ட் பண்ணல, அகெயின் நான் வந்து பிரியாணிக்கு சேர்க்க போகிறேன் ரைஸ் குக் ஆகிறப்போ. இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர், பிளெயின் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஐ மீன் டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்மளுக்கு ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி, நான் இந்த கப்பில் 1 டம்ளர் ஃபுல்லாக நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் எப்போவுமே 1.5 சேர்ப்பேன் பாஸ்மதி ரைஸ்க்கு. ஸோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கிறேன். இஃப் வாண்டட் நம்ம உப்பு இந்த ஸ்டேஜில் நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த உப்பு உரைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணி சூப்பர் யம்மியாக வரும். ஸோ பவுடர் மசாலான்னு பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோவா எதுவுமே சேர்க்கல. ஸோ இது மாதிரி சிம்பிளான மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிகினர் அப்படின்னா இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா ஃப்ளஃபியாக இந்த தண்ணி திட்டம் அளவு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வைப்பேன் அவ்வளோதான். ஸோ மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வச்சு எடுத்த உடனே இது மாதிரி ரைஸ் எல்லாம் ஃப்ளஃபியாக சூப்பராக வரும். இந்த பிரியாணிக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இதே அளவு குவான்டிட்டி அண்ட் விசில். ஸோ பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டதுக்கப்புறமா நான் குயிக்காக ரெடி ஆகிட்டேன் என்னோடய பொட்டிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இன்றைக்கி வந்து இட்ஸ் சூப்பர் ஸ்பெஷல் டே அண்ட் என்னோடய ஸ்டுடியோவும் இன்றைக்கி வந்து ரெடி ஆக போகுது. நான் எப்போவுமே வந்து என்னோடய ரேக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் எப்போவுமே நான் வீடியோ எடுப்பேன். ஸோ ஒரு சேஞ்ச் இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு ஸ்டுடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொரு ரூமில் வந்து நல்லா சூப்பராக வந்து ஒன் சைட் ஆஃப் த வால் வந்து இப்போதைக்கு ரெடியாக இருக்குது. பட் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வந்த உடனே பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு அண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ ஓவராலாக ஒரு வியூ பொட்டிக்கில் என்னென்ன வேலை நடந்திருக்கு அப்படின்றதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா சைமல்டேனியஸாக வந்து என்னோடய ஸ்டுடியோவும் வேலை நடந்துட்டுருக்கு. பிகாஸ் அது ஒரு செப்பரேட் ரூம் அப்படின்றதுனால எங்கள் பொட்டிக்கும் அதுக்கும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ நான் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வேர் பண்ணுற என்னோடய ஆஃபீஸ் வேர் சொல்லலாம், இல்லைனா இந்த குர்த்தா ஹால் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குர்த்தா செட் ஹால்னே வச்சுக்கோங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு கேஷுவல் டைப்பாகவும் இருக்காது, ஹெவி ஹெவியாகவும் இருக்காது, இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ப்ரெசன்டபுளாக நல்லாயிருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்த ஒரு ஸ்பெசிஃபிக் குர்த்தா, எஸ்பெஷலி நான் பொட்டீக்கில் இந்த மாதிரி குர்த்தாஸ் தான் போடுவேன். இந்த குர்த்தாஸ்க்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிங்க. ஸோ இட்ஸ் ஃப்ரம் த பிராண்ட் கால்ட் இண்டோ எரா. இந்த குர்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டூவல் ஷேடில் இருக்கும்.
ஸோ இது வந்து ஒரு குர்த்தா செட்டு. ஸோ ஒரு டே ஃபுல்லாக வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு ஹானஸ்டான ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு, ஏன்னா நிறைய பேர் லிங்க்கு கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாமே வந்து நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசன்ட் டைம்ஸில், நாட் ரீசன்ட் டைம்ஸ், ஒரு 2 மாதமாக இது மாதிரி தான் ஒரு கலெக்ஷன்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அமேசானில் ப்ரைம் டே சேல் போயிட்டுருக்கு, 23rd to 24th, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சேலாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்துட்ருக்கிற ஒரு குர்த்தா செட் வந்து நான் க்ரூஸ் போயிருந்தப்போ போட்ட ஒரு குர்த்தா செட். இது வந்து கைண்ட் ஆஃப் டோக்காய்ஸ் கலர், மைல்டு வெர்ஷன் ஆஃப் டோக்காய்ஸ் கலர், கொஞ்சம் கலந்த ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கும். ஸ்லீவ், பேண்ட், ஷால் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எம்ப்ராய்டரி போட்டிருக்கும், லைனிங்கோடு சேர்ந்து வரும். ஸோ இது மாதிரி குர்த்தா செட்டு தான் இப்போ ரீசெண்ட் டைமில் நான் வேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர்க்குலாம் கண்டிப்பாக இது கேரி அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் குர்த்தா, இது வந்து ஒரு மயில் கழுத்து கலர், ஒரு பீகாக் ப்ளூ கலரில் ஃப்ரண்ட் செக்ஷன் யோக் செக்ஷன் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி. இந்த குர்த்தாவில் இன்னொரு அடிஷ்னல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷால் வந்து எட்ஜஸ்ல அந்த பார்டர்லாம் வைப்பாங்க இல்லையா, அதில் வந்து நல்லா இது மாதிரி ரஃபிள்டு கைண்ட் ஆஃப் ஸ்டிச்சிங் இருக்கும், இன் விச் ஒரு ஓவராலாக ஒரு ப்ரெசன்டபிளான லுக் இருக்கும். ஏன்னா இந்த குர்தாஸ்லாம் நான் சொன்ன மாதிரி கேஷுவலும் கிடையாது, ஓவர் டூ பண்ணுற குர்த்தாவும் கிடையாது, இன் பிட்வீன் போத், அதாவது ஒரு ஆஃபீஸ் வேர்க்கு இல்லை ஒரு காலேஜ் வேர்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே இட் கம்ஸ் அலாங் வித் அ பேண்ட், ஷால் அண்ட் அஸ் வெல் அஸ் டாப். ஸோ இந்த குர்தாஸ் எல்லாத்துக்குமே லைனிங் வரும், ஸோ எதுவுமே டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினது. என்னோடய பொட்டிக் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈச் அண்ட் எவ்ரிடே இது மாதிரி கைண்ட் ஆஃப் குர்த்தா தான் நான் போட்டிருப்பேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணேன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன், இன் விச் நான் டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே நான் அதில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இன் விச் அதில் அப்லோட் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ் சமைச்சி கேட்டிருக்கீங்க இந்த குர்தாஸோட டீட்டெயில்ஸ். ஸோ அது ஒரு செப்பரேட்டான ஷாப்பிங் ஹால் வீடியோவா, ஸோ கப்பல் ஆஃப் டேஸ் எடுத்த ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோவோட கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டுடியோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ டைம் அரவுண்ட் 11:30 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னோட புது ஸ்டூடியோவில் இருக்கேன். ஸோ எப்படி இருக்குது பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது சொல்லுங்கள். அண்ட் அலாங் வித் இட் என்னோட அவுட்ஃபிட் டீடைல்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஆக்சுவலாக நான் வ்ளாக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மறந்து போகிற ஒரு விஷயம் அவுட்ஃபிட் டீடைல் கொடுக்கறது தான். ஸோ ஏன்னா அதாவது இந்தியன் மோம் லைஃப் ஸ்டைல் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 இல்லைனா 40-60 அளவுக்கு, அதாவது நிறைய பேருக்கு அவுட்ஃபிட் டீட்டெயில் வேணும் அண்ட் ஷாப்பிங் ஹால் வீடியோ வேணும், இல்லைனா நிறைய பேருக்கு ஷாப்பிங் ஹால் வீடியோ வேணாம் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா எல்லா வ்ளாக்லேயும் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோவோ, ஷாப்பிங் ஹால்னு சொல்கிறத விட நான் என்னோடய ஆஃபீஸ் போயிருக்கு, என் பொட்டிக்குக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் ட்ரெஸ்ஸஸ், லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டியராகவும் இருக்காது, ரொம்ப சட்டிலாகவும் இருக்காது, இன் பிட்வீன் அப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போல்லாம். ஸோ எதர் காட்டனாக இருக்கும் இல்லை சில்க் காட்டனாக இருக்கும், அது மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்டஃப், ஈச் அண்ட் எவ்ரி கலர் சூப்பராக இருக்கும், எஸ்பெஷலி இந்த பிளாக் கலர். யோக் செக்ஷனில் உங்களுக்கு அந்த ஒரு பனாரசி எஃபெக்டில் மான் டிசைன்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் அவ்வளோ ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கும், நல்லா ஒரு ப்ரீமியமாக அதை சொல்லுவாங்கள்ல அந்த ரிச் அண்ட் ராயலாக இருக்கிற மாதிரி, ஸோ அது மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பேர் ஆஃப் இயரிங் நான் இதில் ஓவர் டூவே பண்ணல, ஒரு கடா ஒரு பேர் ஆஃப் இயரிங் போட்டிருக்கேன், அதுக்கே வந்து இந்த இந்த குர்த்தா செட் வந்து சூப்பர்வாக இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன், இந்த குர்த்தா செட்டுக்கு இட் கம்ஸ் அலாங் வித் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட், அது மாதிரி அலாங் வித் அ பாக்கெட் விச் இஸ் சூப்பர், செல்ஃபோன்லாம் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு டக்குன்னு நம்ம வந்து ஷாப்பிங் போகிறோம், ஒரு குட்டி வேலை வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி காட்டன் ஷோலர் வருது, இந்த ஸ்டஃப் வந்து காட்டன், வெரி சாஃப்ட் காட்டன், அண்ட் இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. இது மட்டும் கிடையாது, இதே பேட்டர்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. நான் இதை ஹையாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு இது பர்சனலாக பிடிக்கும். ஒரு சில திங்ஸ் என்னோட ஆஃபீஸ் வேர்க்கு நான் போடுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சதான் நான் வாங்குவேன். இது வரைக்கும் நீங்கள் கப்பல் ஆஃப் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக இதுதான் போடுறது, ஏன்னா எனக்கு டக் டக்குன்னு ஷூட் எடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்கு வந்து ஒரு கேஷுவல் குர்த்தாலாம் போட முடியாது, அதுக்குன்னு ஒரு சூப்பராக அப்படியே ஹெவியாக இருக்கிற அனார்களையும் போட முடியாது. ஸோ இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ யோக் செக்ஷனில் ரொம்ப அமேசிங்காக இருக்கும், இது வரைக்கும் இல்லாமல் இது வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாங் வித் அ பார்டர், இட் இஸ் நாட் ஃபாயில் பிரிண்டட், இட் இஸ் லைக் நம்மளுக்கு த்ரெட்டே கொடுத்துருக்காங்க, ஒரு பனாரசி எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க.
such a beautiful kurta. Do not miss out. Colors irukku kandipa paarenga. And idukaprama vara vlogs kiyum na vandu enoda outfit details kandipa share pandren. Useful la irukum nenikiravanga neenga adu paakalam. Ena enakku na reels podumbodho illa na vlog edukumbodho vandu oru sila per vandu outfit details kekkranga illaya. So avangalukku idu useful la irukum. Edhukku idha paathu time waste pannano nenikiravanga neenga skip pannalam. So it is totally up to your choice. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் க்ரூஸை பற்றி நிறைய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் செப்பரேட் வீடியோவாக கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் பை ஃப்ரம் கிருத்திகா.